விரைவுச் செய்திகள். புதுச்சேரியில் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வுக்கான வாகனம் கார் மூலம் இந்தியா முழுவதும் 21 மாநிலங்கள் 136 ஊர்களுக்கு ஊர்வலமாக சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த நிகழ்ச்சியில் புற்றுநோய் எவ்வாறு உருவாகிறது, அதனை எப்படி கையாள்வது மற்றும் சிகிச்சை குறித்த விரிவாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளது. இந்த வாகனம் நாளை சென்னை, நெல்லூர், பெங்களூர் வரை சென்று கடைசியாக அடுத்த மாதம் 12 தேதி ராஞ்சியில் முடிவடைகிறது. அங்கு இந்திய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் டோனி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கும் 2000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு விலையில்லா கொசு வலைகள் மற்றும் போர்வைகளை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னை மாநகராட்சி சார்பில் 3,00,000 கொசு வலைகள் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவதில் தேசிய அளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் 3rd இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. ஜல்ஜீவன் மிஷன் திட்ட தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி மூலம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை தொடர்பு கொண்டு மத்திய அமைச்சரவையின் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ்துறை செயலாளர் நரேந்திர சின்ஹா பாராட்டு தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 288 கிராம ஊராட்சிகளில் மொத்தம் 189,000 ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவால் தேடப்பட்டு வந்த குல்விந்தர்ஜித் சிங் புதுடெல்லி விமான நிலையத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். தாய்லாந்திலிருந்து இந்தியா திரும்பிய போது அவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். பஞ்சாபில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவங்களில் தொடர்புடைய இந்த தீவிரவாதி குறித்து துப்பு கொடுத்தால் 500,000 ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்று தேசிய புலனாய்வு முகமை ஏற்கனவே அறிவித்திருந்தது. பசுமை எரிசக்தி 2022 என்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த கருத்தரங்கம் சென்னையில் இன்று தொடங்கியது. இதில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை குறித்து மத்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் முன்னாள் செயலாளர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேசினார். 2030 ஆண்டுக்குள் சூரிய மின்சக்தியின் பயன்பாட்டை அதிகரிப்பது குறித்தும் இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. 2 நடைபெறும் இந்த கருத்தரங்கில் எரிசக்தி சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து வல்லுநர்கள் சொற்பொழிவாற்ற உள்ளனா.